உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரஜினிகாந்த் என்றும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எல்லார் மனதிலும் பிடித்தமானவராக இருக்கணும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவர் வந்து போய் நம் சர்ச்சையில் சிக்கக்கூடாதுன்னு தான் அவர் விரும்புகிறார் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் விலக கூடிய முடிவு அறிவித்துவிட்ட ரஜினிகாந்த் இனிமேல் பாஜக முயற்சி பண்ண மாட்டாங்க நீங்க உறுதியா இருக்கிறீங்களா அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஸ்டாலினும் துரைமுருகனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா ஸ்டாலினும் துரைமுருகனும் ஒரே காரில் வந்தார்கள் எந்த பத்திரிகையாக தலை போடுதா ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே காரில் வந்தார்கள் அப்படின்னு இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் படம் போட்டுக்கா அமமுகவுக்கு சசிகலா செல்வாரா டிடிவி தினகரோடு சென்று தமிழ்நாடு போனால் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அதிமுகவில் நிச்சயமாக ஒரு பிளவு ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக நான் சொன்னேன் தென் மாவட்டங்களில் மதுரை திண்டுக்கல் தேனி இதுன்னு சொல்ல போனால் ஒரு அமைச்சர் இன்னமும் கூட சட்ட பாக்கெட்டில் சசிகலா படம் வச்சுருக்கிறாருன்னு நாங்கள் அதிமுக மட்டும் பிஜேபி அலையன்ஸ்ல இல்லைனா நிறைய மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் போது ஒருவேளை பாஜகவை நீக்கிவிட்டு விட்டு அமமுக கூட்டணி வச்சாங்கன்னா அது என்ன மாதிரி பலத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக அது நிச்சயமா அதிமுக ஒரு பெரிய சக்தியா வரும் பாஜக சசிகலா மேல பயன்படுத்த மாட்டாங்க உறுதியா நம்பலாமா சசிகலா அவர்களை வந்து அவர்களை முன்னிலைப்படுத்த பாஜக விரும்பவே விரும்ப மாட்டாங்க

மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஏ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சொல்லுங்க மகிழ்ச்சி இந்த குறிப்பிட்ட அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னும் போது ஒரு சில பேரோட வருகை ஒரு சில பேரோட விலகல் போன்றவை எல்லாம் தமிழக அரசில் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களை பத்திரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அந்த அடிப்படையுடைய கேள்வி அப்படிங்கிறது பாஜக வந்து ரொம்ப நாளாக ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரஜினியுடைய வருகையை எப்படியாவது பாஜக பயன்படுத்துன்னு நினைச்சாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு நான் வரமாட்டேன் அரசியலுக்கு நோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாரு ஸோ இப்போ பாஜக ரஜினியோட இடத்துல அடுத்ததாக சிறையிலிருந்து வெளிவர இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரஜினியை வந்து உண்மையிலேயே அதிகமாக எதிர்பார்த்தது பிஜேபி தான் பிஜேபியை பொறுத்த முறையில் என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் அவங்க வளர்ந்த விதம் எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் அதாவது ஒரு கட்சி எதிர்கட்சியாக ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒரு மாநிலத்தில் அப்போ முதல்ல எடுத்தோன்னே எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள இது பண்ணியோ ஒரு அழிச்சோ இல்லைன்னா ஆளுங்கட்சி கூட கூட்டணி வச்சு அவங்கள அழிச்சோ தான் வந்து அந்த இடத்த ரெண்டாவது இடத்த பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆட்சி வந்திருக்காங்க எல்லா இடங்களையும் அப்படி பார்க்கலாம் நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தாவோட முதன் கூட்டணி வச்சு தான் வெஸ்ட் பெங்காலில் நுழைஞ்சாங்க அதே தான் ஆந்திராவில் நுழையும் போது சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சு தான் இப்படி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒரு பிராந்திய கட்சியோட கூட்டணி வைத்து உள்ளே நுழைந்து அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்தை பெற்று அதுக்கப்புறம் முதல் தேர்தல் தான் வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக திமுகங்கிற ரெண்டு கட்சி தான் கோல வச்சு வருது ரெண்டுலாம் ஒரு கட்சியை க சுவாகா பண்ணணும் அதாவது அதை விழுங்கணும் விழுங்குனாக்கில் அந்த இடத்துக்கு வர முடியுங்கிற கட்டத்துக்கு அவங்க இருக்காங்க அதுக்கு ரெண்டு கட்சியுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது திராவிட கட்சியில் அந்த ஸ்ட்ராங் பேஸை எப்படி எடுக்கணும்னா அந்த இடத்துல ஒரு மூன்றாவதாக வரக்கூடியவர் வந்து ஒரு பிரபலமானவராக தமிழ்நாட்டுக்கு மிகவும் பரிச்சயமானவராக ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி உடையவராக இருக்கணுங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவங்க தொடர்ந்து முயற்சித்து வந்தாங்க ரஜினிகாந்த் இடையே அவங்களோட பிரதமரோட செயல்பாடுகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டியிருக்கார் பல சந்தர்ப்பங்களில் அதெல்லாம் விரும்பினார் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து பிஜேபியோட ரொம்ப ஒரே இது பண்ணும்போது கொஞ்சம் பயந்தார் நமக்கு வந்து எல்லா பக்கத்துலேயும் ரசிகர்கள் இருக்காங்க நம்மளை ஒரு சாயம் பூசக்கூடாது இடையில இடையில அவர் நல் நழுவி நிலவி போனார் ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் அவர் தனியாவது நீ கட்சி ஆரம்பிங்க ஆரம்பித்து எங்களோட கூட்டணி சேருங்க எங்கள் பிஜேபியில் சேர வேண்டாம் பிஜேபி தான் இருந்தால் நீங்கள் பேச வேண்டாம்னு அப்படிலாம் வலியுறுத்தினாங்க அது நம்ம வந்து வெளிப்படையாக பார்த்தோம் அது வந்து மற்ற எந்த கட்சியுமே ரஜினி அரசியலில் வாங்கன்னு கூப்பிடவே இல்லை பிஜேபியில் இருக்கிறவங்க தான் குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணா எல்முருகன் கடைசியாக அமித்ஷா வரைக்கும் ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் எங்களோட கூட்டணி சேர நம்பிக்கை இருந்தேன் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து ரஜினி வந்து ஒரு ம மருத்துவ காரணங்களை சுட்டி காட்டி சொல்லிட்டார் இதுக்கு பிறகும் கூட அவர் வாய்ஸ் கொடுக்கணும் பிஜேபிக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அதாவது திமுகவுக்கு எதிரான ஒரு இதை நிலைப்பாடு அவர் எடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஃபோர்ஸ் பண்ணாங்க ஆனால் அவர் அதுக்கும் மாட்டார்னுங்கிற விஷயங்கள் தான் வந்து தெரியுது என்ன எப்படி சொல்றீங்க வாய்ஸ் தரத்துக்கு கூட எப்படி சொல்றீங்க நான் எந்த அடிப்படையில் சொல்றேன்னா வாய்ஸ் தர கூட மறுப்பாருன்னா அவர் வந்து தன்னை அடையாளம் காட்டவே விரும்பலைங்கிறது பல சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்காரு ரெண்டாவதா வந்து அவர் கட்டாயப்படுத்தி நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சில பேர் போராட்டம் பண்றாங்க அத அதுக்கு கூட நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்துருச்சு ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி சுதாகர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதில் என்ன கொடுக்குறாருன்னா ரஜினி வரமாட்டேன்னு மருத்துவ காரணங்களை சொல்லிட்டாரு அதற்கு பிறகும் அவரை நீ கட்டாயப்படுத்தி வர வைக்கிறதோ போராட்டம் நடத்துறது வசூல் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரஜினி ரசிகர்கள் உண்மையான ரசிகர் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் கட்டாயப்படுத்தினாலும் வற்புறுத்தினாலும் முடிவு இதுதான் வரமாட்டார் வரமாட்டார் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான் அந்த நேத்தோட அறிக்கையோட சாரம்சமா நான் பார்க்கறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ஏன் அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டார்னா அவர் முதல் முதல்ல தொண்ணூற்றி ஆறில் அவர் எடுத்த நிலைப்பாடு வந்து ரொம்ப உறுதியான நிலைப்பாட அவர் மனசு விட்டு வெளிப்படையாக அவர் வ உள்ளத்துல இருந்து வந்த கருத்து என்னன்னா இன்னொரு முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தையை தைரியமா துணிச்சலாம் அன்னைக்கு சொன்னார் என்ன காரணம் அன்னைக்கு மக்களுக்கு வந்து ஜெயலலிதா மீதும் அந்த அன்றைய அதிமுக ஆட்சி கடுமையான அதிருப்தி இருந்துச்சு அதனால அதுதான் ஆனா அதுக்கு பிறகு அவர் தொண்ணூற்றி எட்டில் திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப திமுக தமாக ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது அவருக்கு அதுக்கு எடுபடலை அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றது திருப்பியுமே வந்து பாமகவுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு அறிக்கை கொடுத்தாரு பா பாபா படத்துல அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை தொடர்ந்து பாமகவுக்கு எதிராக குரல் கொடுத்தார் ஆனா பாமக அந்த தேர்தலில் போட்டிட்டு ஆறு இடங்கள்லையும் வெற்றி பெற்றது ஸோ அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த முறையும் தேவையில்லாம வாய்ஸ் கொடுத்தோம்னா ஒருவேளை நாம் கொடுத்த கட்சிக்கு ஆதரவா மக்கள் வாக்களித்தால் அது நன்றாக இருக்கும் எதிராக மக்கள் வாக்களித்து விட்டால் நம்ம தேவையில்லாம போய் இந்த சர்ச்சையில மாட்டியிருக்கணுமே அப்படின்னு அவர் வந்து விரும்பலைங்கிறத நான் பாக்கிறேன் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள நீங்க கூட பாத்திருப்பீங்க ஒரு சில மூத்த பத்திரிகைகள்ல வந்து வெளிப்படையா அன்புல ரஜினிகாந்த் கடிதம் எல்லாம் எழுதி அதுல வந்து நீங்க வந்து உங்க உங்களுடைய கடமைங்க நீங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச நன்மைக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க நீங்க திரு மாலன் அவர்களை பத்தி சொல்றீங்க அவர் தான் வந்து துக்குள பத்திரிகையில வெளிப்படையா ரஜினி அன்புல ரஜினிகாந்த் கட்டுற கடிதம் எழுதியிருக்காரு அதில் வந்து கட்டாயமாக வரணும் நீங்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க நீங்கள் அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்திரிகையாளர் நம்ம சக பத்திரிகையாளர் செந்தில்குமார் அவர் செந்தில் வேல்வார் பண்ணியிருக்காரு அதையும் நீ பார்த்துருப்பீங்க மாலனுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு செந்தில் அதில் இன்னும் அழுத்தமாக அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு அப்போது நீங்கள் பார்க்கும்போதே ஒரு பிளவு இருக்குது இந்த கருத்துக்கு எதிராக இன்னொரு கருத்து என்று அந்த ஒரு பிளவுக்கு இடையில் நாம் சிக்கக்கூடாதுங்கிறது தான் ரஜினியோட எண்ணமாக இருக்கும்னு என்னோடய கருத்து நாம் எல்லாருக்கும் பொதுவானவனாக இருக்கணும் ரஜினிகாந்த் என்றும் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எல்லார் மனதிலையும் பிடித்தமானவராக இருக்கணும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவர் வந்து போய் நம் சர்ச்சையில் சிக்கக்கூடாதுன்னு தான் அவர் விரும்புகிறார்னு நான் பார்க்குறேன் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து பிரதமரை வாழ்த்தினாலோ இல்லை பிஜேபியை வாழ்த்தினாலோ என்ன பண்ணாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான சன் பிக்சர்ஸ்ல படத்துல நடிக்கிறார் அவரை பொறுத்த மட்டும் எனக்கு சன் பிக்சர்ஸ் இருக்கக்கூடிய திமுக குடும்பத்தினர் எனக்கு நண்பர்கள் தான் பிஜேபி ஆனாலும் நண்பர்கள் தான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவர் இந்த முறை அரசியல் சாயம் பூசிக்கொள்ள விரும்ப மாட்டார்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் விலகக்கூடிய முடிவு அறிவித்தோடு ரஜினிகாந்தை இனிமேல் பாஜக முயற்சி பண்ண மாட்டாங்க நீங்க உறுதியா இருக்கிறீங்களா அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ரஜினிகாந்த் அறிக்கையிலும் கூட ஒரு உள்ளவர் ஒரு ஒரு சில வாசகங்களை வச்சு அவர் முழுமையாக அரசியல் விட்டு வர வர மாட்டேன்னு சொல்லலை அவர் வந்து வாய்ஸ் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி போன்று மீண்டும் வரலாம்னு துக்குள காசிய குருமூர்த்தி உடனே ஒரு ட்வீட் போட்டார் அதை நம்ம பத்திரிகையாளர் மாலன் போன்றவர்கள் அந்த வலதுசாரி சிந்தனையுடைய பத்திரிக்கையாளர் மற்றவர்களும் கூட ரஜினி கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தொடர்ச்சி அந்த முயற்சி இருக்கத்தான் செய்யும் நாளைக்கு ஜேபி நட்டா வரும்போதும் ரஜினிகாந்தை பார்க்கலாம் ஒரு வேலை வந்து அவர் உடல்நலம் நலம் விசாரிக்கிறதுக்காக பார்க்க கூட செய்யலாம் அவருக்கு குரல் கொடுக்க சொல்லி கேட்கறதோ ஏதோ இல்லாம இல்ல ஏன்னா அமித்ஷா அவருக்கு ரத்தாய் இருக்குது அப்ப ஜே பி நட்டா வந்து ரஜினியோட ஆதரவு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பவும் நினைக்கிறீங்க இருக்கலாம் அதாவது என்னன்னா நீங்க ஒருவேளை ஆதரவு கேட்காட்டியும் கூட ஒரு உடல் நலம் விசாரிக்கிறதுக்கான ஒரு கற்றசி காலா கூட போயிட்டு வரலாம் நீங்க அதுவே ஒரு சிம்பாலிக்கா தெரியும்ல அந்த ஒரு இதை ஏற்படுத்துறதுக்காக கூட ஜேபி பிடி அவர் வர்றதே துக்குலக்கரோட விழாவில் கலந்துக்கிறாங்க ரஜினியும் கூட குழாவுக்கு போகலாம் அவர் குழாவில் வந்து அழைப்பாளராக இல்லாமல் கூட போகலாம் கூட போகலாம் அருந்தினராக போகலாம் இல்லை சாதாரண பார்வையாளராக போய் கூட அங்கே சந்தித்து கொள்ளலாம் அதெல்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதை ரஜினியும் தவிர்க்க மாட்டாரான்னு நினைக்கிறேன் ஒரு வேலை போ கண்டிப்பாக போகணும்னா போவார் பார்ப்பார் சந்திப்பார் பேசுவார் ஆனால் அரசியல் ரீதியாக அறிக்கை கொடுத்து தேர்தலை ஒட்டி அறிக்கை கொடுத்து இவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவர் தயக்கப்படுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய முந்தைய காலகட்டங்களில் உள்ள அவர் நடந்து கொண்டதை வச்சு நான் சொல்கிறேன் நேரடியாக இவருக்கு வாக்களியுங்கள் அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் தான் உங்களுடைய எண்ணமா இருக்கு சரி ஓகே அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா பாஜக அப்படி ரஜினிகாந்த் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ரஜினி விலகிட்டார் அடுத்து வெளியில வர போறவர் அமை சசிகலா அவர்கள் தான் சிறையில இருந்து வெளியே வர போறாங்க ஸோ அவங்களுடைய வருகைங்கிறது ஒரு விதத்துல எதிர்பார்ப்புகளை உருவாகி ஒரு சில மக்கள் மத்தியில் அப்படின்னும் போது அவரை பயன்படுத்தி அதிமுகவுக்குள்ள சில சிலப்பை உருவாக்குவோ அல்லது அவரை பயன்படுத்தி ஒரு மூன்றாம் சக்தியாக நாம போய் சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பாஜக இருக்குமா பாஜக சசிகலா மேல் எப்படி பயன்படுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்க சசிகலா பொறுத்த மட்டும் அவங்க திரும்பி வந்த உடனே வந்து அரசியலில் தீவிர அரசியல் ஈடுபடுவார்களாங்கிறது உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உடனே வந்த உடனே தேர்தல் பிரச்சாரம் என்ற அளவுல போவாங்களான்னு தெரியாது அதுக்கு நிறைய சில சட்ட சிக்கல்களாக இருக்கு அதாவது ஜெயரா சசிகலா அவர்கள் அதிமுகவில் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க அவங்க பொதுக்குழு கூட்டி அதை வந்து எதிர்த்து கண்டஸ்ட் பண்ணி அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்போ அவர் பொதுச் செயலாளராக இல்லை இன்னொன்று வந்து அதிமுக சட்டத்திட்ட விதிகளின் படி பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து தண்டனை பெற்று விட்டாலே அவரோட உறுப்பினர் பதவி தானாக காலாவதி ஆகிவிடும்னால் ஒரு சரத்து இருக்குது அப்போது அதிமுகவில் அவர் இருக்கிறாரா இல்லையா அவர் நேரடியாக கட்சி அலுவலகத்துக்கு போவாரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்குது இவ்வளோ நாளாக வந்து என்னடா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளாக வந்து சசிகலா அவர்களை பற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தார் ஆனால் சமீபத்தில் ஒரு கடந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்தால் அண்ணா திமுக என்ன தாக்கம் ஏற்படும் கேட்டதுக்கு எந்த தாக்கமும் ஏற்படாது என்று ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்போ அவர் என்னடானா சசிகலா வந்தாலும் அண்ணா திமுகவுக்கு நாங்கள் தான் உரிமை கொண்டாடுவோம் அவர் வந்து உரிமை கொண்டாட மாட்டார் கொண்டாடினாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வோங்கிற மாதிரி மறைமுகமாக சொன்னதாக பார்க்குறேன் அப்போது சசிகலா அவர் வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையை ஏற்றுக்கூடிய அந்த அதிமுக கழகம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்னல் கொடுத்துருக்கிறாரு அப்போது இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் அணி வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஓபிஎஸ் எடப்பாடி கிடையாது இன்னைக்கும் கூட உள்ப உள்க உள்ள ஒரு பணிப்பு இருக்கு இருக்குமே இருக்குது நிச்சயமா இருக்கு அதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் அவர் அரசாங்கம் சார்பாக முதலமைச்சரை பூஸ்ட் பண்ணி தொடர்ச்சியாக அரசாங்க சார்பாக விளம்பரங்கள் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு போட்டியாக வந்து ஓபிஎஸை வந்து முன்னிலைப்படுத்தி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் ஜல்லிக்கட்டு நாயகன் பத்து முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் அவர் முழுக்க முழுக்க ஓபிஎஸ்ஐ பி புகழ் பாடி ஒரு ரெண்டு பக்க விளம்பரங்கள் வந்து தமிழ்நாடு போரா குடுக்குறாங்க ஒருத்தர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படி குடுக்கலாம் அது அதாவது வந்து இப்போ ஒரு கட்சியில இருந்து அதிமுக கட்சியில இருந்து முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரையோ போட்டி பாராட்டி போறது வேற அரசாங்க விளம்பரம் ஒரு பத்திரிகையெல்லாம் கொடுத்து ஒரு முதலமைச்சரை பூஸ்ட் பண்ணி போடும்போது அதற்கு போட்டியாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தன்னோட சொந்த செலவில் விளம்பரம் கொடுக்குறாருன்னா அப்போ அதற்கு போட்டி தானே நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவோட சாதனைகளை பற்றி ஒரு பத்திரிகையில் விளம்பரம் வரும்போது ஓபிஎஸ் தனியாக இதை மாதிரி விளம்பரம் கொடுப்பாரா வாய்ப்பில்லை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர அதிக வாய்ப்பு இல்லை அது எந்த கட்சியிலையுமே இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு அவங்களோட ரெண்டு பேருக்குள்ள பண்ணி போறேன் என்னென்னா இப்போ நீங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஸ்டாலினும் துரைமுருகனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா ஸ்டாலினும் துரைமுருகனும் ஒரே காரில் வந்தார்கள் எந்த பத்திரிகையா தலைப்பு போடுதா இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரே காரில் வந்தார்கள் அப்படின்னு இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் படம் போட்டிருக்காங்க அது இங்கிலீஷ் பேப்பர்ல ஹிந்துலேயே வந்து சிஎம் அண்ட் டெப்டி சிஎம் ட்ராவல் டிராவல் இனிய சேம் கார்னு ஒரு பத்திரிகையில போடுறாங்க தலைப்புலேயே வந்து ரெண்டு பேர் ஒரே காரில் வந்தாங்கன்னா அப்ப ரெண்டு பேர் ஒரே காரில் வந்தது ஏன் அதிசயமா பார்க்கப்படுகிறது அங்க என்ன பிரச்சனை அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து வரதே பெரிய விஷயம் இருக்க சண்டையை தாண்டி அப்படிங்கறது அங்க குறிப்பிடப்பட வேண்டியது அந்த சிக்கலுக்கு சசிகலா நினைக்கிறீங்களா நீங்க சசிகலாவுங்க அங்க காரணம் இல்ல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மொத்த அதிமுகவுக்கும் அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தன்னை ஒருநிலை ஒரு உருவகப்படுத்தி தான் தான் அடுத்த அதிமுக தலைமை அதை கொண்டு வர பாக்குறாரு அது இல்லை நான் வந்து போன தடவை பிரதமர் சொன்னதுக்காக தான் விட்டு கொடுத்தேன் நான் இன்னமும் நான் தலைவர் தான் அம்மாவால் அடையாங்கிற தலைவர்னு ஓபிஎஸ்க்கு முட்டுக்காட்டை போட்டுட்ருக்கேன் இது ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறுவாங்க எப்போ தெரியும்னா எலக்ஷனுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் பலம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்க ஒரு இருபது எம்எல்ஏ வராங்க பதினஞ்சு பேர் எடப்பாடி கிட்டே இருந்தாலும் அங்கே ஓபிஎஸ் இருக்க அஞ்சு பேர் அங்கே வந்துடுவாங்க இல்லை இவர்கிட்ட ஓபிஎஸ்கிட்ட பத்து பேர் எம்எல்ஏ வந்து அதிகமாக இருந்து இவர் எடப்பாடி இல்லைன்னா அங்கே போவாங்க அதுதான் இயற்கை நடவடிக்கை அப்படி தான் எலெக்ஷனில் எண்பத்தொம்போது தேர்தலில் ஜெயலலிதா வந்து இருபத்தி ஏழு எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்க ஜானகணி ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் பிஹெச் பாண்டியன் மட்டும் வெற்றி பெற்றார் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அணி எம்ஜிஆர் அணி ஜெயலலிதா அணி ஒன்று சேர்ந்தது அவர் எப் எவ்வளவுக்கு எவ்வளோ கடுமையாக எதிர்த்த ஆரம் வந்து ஜெயலலிதா அமைச்சரவையிலே அமைச்சரானார் ஸோ அந்த மாதிரி வரலாறு இருக்கிறதுனால அது அது வரைக்கும் அந்த போர் இருக்கும் ஸோ அதனால் சசிகலா வந்தாங்கன்னா நேரடி அரசியலில் வருவதாக இருந்தாலும் கூட அதிமுகவில் உடனடியாக உரிமை கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்கும் வரை அந்த முயற்சியை மேற்கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறேன் அது அவங்களோட போராட வேண்டாம் நினைச்சு விட்டுருவாங்க ஆனால் ஒன்று அமமுகவுக்கு சசிகலா செல்வாரா டிடிவி தினகரன் தினகரனோட டிடிவி தினகரோட சென்று தமிழ்நாடு பூரா டிடிவி தினகரனுக்கு ஆதரவா அவர் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது நிச்சயமா வந்து அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும் இப்ப வரைக்கும் டிடிவி தினகரன் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காரு பெரிய எதுவும் பேசாம தான் பேசாம இருக்காங்க ஆனா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா அண்ணா அமமுக சார்பாக தான் டிடிவி தினகரன் கட்சி சார்பா தான் வந்து சசிகலா அவர்கள் அடுத்த வாரம் விடுதலை ஆகி வரும்போது அங்கே எல்லையிலேருந்தே நம்ம இருந்தே வந்து பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்கா நான் கேள்விப்பட்டேன் அதுலேயும் குறிப்பாக என்னன்னா முதலமைச்சர் மாவட்டமான சேலம் மாவட்டத்திலேருந்து அமமுகவினர் போய் அவங்க தான் அந்த எல்லையில் வரவேற்பு கொடுக்க போகிறாங்கண்ணா அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்காதான் சொல்கிறாங்க அப்போது அமமுகவுக்கு தான் வந்து என்னோடய அடுத்த வா அரசியல் அப்படின்னு சசிகலா அவர்கள் ஒருவேளை அடையாளம் காட்டினால் அதிமுகவில் நிச்சயமாக ஒரு பிளவு ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக நான் சொல்றேன் தென் மாவட்டங்கள்ல மதுரை திண்டுக்கல் தேனி உஸ்லம் இந்த ஆண்டி இது அந்த பக்கம்லாம் அதாவது மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள் அந்த தென் மாவட்டங்கள் குறிப்பாக சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல வந்து சசிகலாவோட வருகை வந்து அமமுகவுக்கு இருந்தால் அது அமமுகவுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதல் வாக்குகளை பெற்று தரும் அதிமுக பிளவு ஏற்படும் நிச்சயமா அதிமுகவில் இருக்கவங்க பல பேர் வந்து சசிகலாவோட தலைமை ஏற்றுப்படுவாங்க போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்போ அமமுகவுக்கு சசிகலா வந்து தலைமை ஏற்றாங்கன்னா அது அவங்க தலைமை ஏற்றிக்கிட்டு போற வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு அமைச்சர் இன்னமும் கூட சட்ட பாக்கெட்ல சசிகலா படம் வச்சிருக்கிறாருன்னு நாங்க ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் பார்த்தேன் அவர் இன்னும் சசிகலா படத்தை தான் சட்ட பையன் வச்சுக்காரு அப்படிலாம் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கா நீங்கள் அது ராஜேந்திர எல்லாம் கேட்டீங்கன்னா தொடர்ந்து சின்னமாக சின்னமாக தான் பேசுவார் நீ ஓஎஸ் மணியம் அந்த மாதிரி இருக்காங்க இல்லை அவங்க மேலே அது சாதாரண ஒரு பற்றாவோல மரியாதை இருக்க தான் நான் கேட்குறேன் நீ அப்படி இது அரசியலில் வந்து அப்படி அப்படிலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து சசிகலா அவர்கள் குடும்பத்தையே விலக்கி வைக்கணும்னு எங்கே இருந்தோ ப்ரெஷர் வந்து இவங்க ஒரே நாளில் கட்சி ஆஃபீஸில் போய் சசிகலா படம் எல்லா படத்தையும் தூக்கி போடுறது தான் அரசியல் அந்த சசிகலாவால் தான் முதலமைச்சராக பதவியேற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரே நாளில் சசிகலா படத்தை அதிமுக கட்சி அலுவலகத்தில் தூக்கி போடுறாங்கன்னா அதான் அரசியல் அதனால அந்த அரசியல் அந்த பச்சாவதாபம் பரிதாபம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் எதுவும் வாய்ப்பே கிடையாது இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு சார் இப்போ ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சென்னை வந்த போது அதாவது தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சரே வந்து மேடம் அறிவிச்சாங்க நாங்கள் பாஜக கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் அமித்ஷா அதுவுமே வாய் திறக்கல அந்த நேரத்தில் கூட அதிமுக சார்பாக நீங்கள் வந்து அமமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க டிடியோட ஒன்னா சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு பேசியதான் அவர் தகவல்கள் பரவிட்டு ஒருவேளை அதிமுகவிற்கு சசிகலா மேர் வந்த பிறகு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இரண்டு கட்சமும் இணைய வாய்ப்பு இருக்கா அதிமுக அமமுக அது வாய்ப்பு இருக்குது ஒருவேளை என்னென்னா நமக்கு பொது எதிரி திமுக தான் நாம் பிளவுபட்டால் ஏற்கனவே எம்ஜிஆர் இறந்த மறைந்த போது எப்படி கட்சி பிளவுபட்டு தோல்வியை தழுவியதோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அதனால் எல்லா அதிமுகவினர் ஒன்றாக சேரணும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டால் ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தலைமை சிக்கல் வருமே அந்த தலைமை வரத்தான் செய்யும் அதில் எதாவது காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வரும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து தனியா அணியாக பிரிஞ்சப்போ எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ஆட்சியில் இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஊழல்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் உலகத்தில் பெர்மிஷன் வாங்கினாங்க அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தாமலே போய் சேர்ந்துட்டாங்க ஸோ அரசியலில் வந்து எது வேணால் சார் அது நான் தான் நம்பர் நான் அம்மாவால் மூன்று முறை முதல்வராக்கப்பட்டேன் அப்படிலாம் சொன்னவர் அவர் ஓபிஎஸ் ஆனால் கடைசியில் துணை முதல்வர் பதவிக்கு அக்செப்ட் பண்ணிட்டார்ல அப்போது ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாலாம் வரலாம் நீங்கள் வந்து டிடிவி தினாரனுக்கு என்ன பொறுப்பு இல்ல எடப்பாடி ஒரு காம்பிரமைஸ் காம்ப்ரமைஸ் பார்முலா வரணும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா பாஜகவை விலக்கிட்டு இப்ப நான் இப்ப என்ன அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அதிமுக மட்டும் பிஜேபி அலையன்ஸ்ல இல்லைன்னா நிறைய மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது ஒருவேளை பாஜகவை நீக்கி விட்டு அமமுக கூட்டணி வச்சாங்கன்னா அது என்ன மாதிரி பலத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக அது நிச்சயமா அண்ணாதிமுக ஒரு பெரிய சக்தியா வரும் நீ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேறி வந்தாங்கன்னா ஈவன் சிறுபான்மையின கட்சியில இருக்காது கூட இப்ப நீ ஒரு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த முஸ்லீம் கட்சிகள்ல வந்து ஒரு கட்சி திமுக பக்கம் போனா இன்னொரு கட்சியா மாற்று கருத்துடையவங்க அதிமுக போகலாம் அப்படிலாம் வாய்ப்பு இருக்கு இப்ப அப்போ வந்து பெரும்பாலான இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து முதலிக்கிறாங்க அப்போ அது வந்து அண்ணா திமுக போகாத காரணமே பிஜேபி அலைன்ஸ் தான் பிஜேபி அலைன்ஸ் விட்டு வரணும்னா வர வந்தாங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னடான்னா அவங்களால வர முடியாது அவங்க வந்து கிட்டத்தட்ட புலிவால பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க இனிமேல் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரிமோட் சான்ஸ் அது வந்து பிஜேபி வந்து அண்ணா திமுக நமக்கு வேண்டாம் அவங்களோ அவங்களுக்கு எதிரான மனநிலை தான் மக்களிடம் இருக்குது அதனால அவங்கள உதறி விட்டு நம்ம தனி அணி அமைப்போம் அப்படின்னு பிஜேபி நினைத்தால் மட்டும்தான் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவாங்க தவிர அதிமுகவா பிஜேபி கூட்டணியை முறிச்சிட்டு வர முடியாது தான் நினைக்கிறேன் ஏன்னா பல வார்த்தைகள் பேசிட்டாங்க கே கேபி முனுசாமி கருங்காளிகள்னு சொல்லிட்டாரு சி வி சண்முகம் ரெட்டேலேயோ முடக்க சதின்றார் இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் ஏன் கூட்டணி தொடருதுன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் சொல்லிட்டு வரலாம் ஏன்னா தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க திராவிட திராவிட இயக்கத்தை அழிக்க சதி எல்லாமே பேசுறது அவங்க மறைமுகமாக எல்லாமே பிஜேபி தான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இருக்கும் கூட்டணி முறிந்து விட்டு வெளிப்படையாக அறிவிக்கலாம் ஏன் அறிவிக்க அந்த நெருக்கடி ஒருவர் தேர்தல் நெருக்கத்தில் அறிவிக்கலாம் இல்லையா நெருங்கும் அதிமுக மிகப்பெரிய பலம் தானே நீ அப்படி ஒரு அறிவிக்கலாம் நீங்க தேர்தல் நெருங்குறப்போனா முன்கூட்டியே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க அந்த ஒரு அரசு விழால ஒருவேளை வந்து அமித்ஷா அவர்களே வந்து அதிமுக எங்க கூட்டணியில் சேர விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அங்க கூட்டணியில் தொடர்றோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல மிஸ் அவர்கள் எதுவுமே சொல்லாத பட்சத்துலேயே நீங்களாக வந்து துணை முதல்வரும் துணை முதல்வரும் நாங்கள் வந்து அண்ணா அதிமுக கூட்டணியில் பிஜேபி கூட்டணியை தொடருகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான நெருக்கடி தான் ஸோ அதிமுக நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் அது பாஜக செயலில் இருந்தால் அப்படின்னும் போது பாஜக சசிகலா மேரே பயன்படுத்த மாட்டாங்க உடுதான் நம்மளாமா அவங்கள பயன்படுத்தி அதிமுக நெருக்கடி கொடுப்பாங்கன்னு என் கேள்வி இல்லை சசிகலா அவர்களை விட வந்து அவர்களை முன்னிலைப்படுத்த பாஜக விரும்பவே விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களோட இது என்னன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் சசிகலா அவர்கள் அண்ணா திமுகவை முன்னிலைப்படுத்தினால் அந்த கட்சி உறுதியாகிவிடும் அது ஸ்திரமாகிவிடும் ஏன்னா சசிகலா வந்து ஒரு உறுதியான தலைவரா இருப்பார் அதுதான் பிரச்சனை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ உறுதியான தலைவர் கிடையாது அவங்களா சொல்லிக்கலாம் சத்தம் போட்டு பேசுறவங்களாம் பெரிய தலைவராக முடியாது அது காரணம் என்னன்னா அந்த செயல்பாடுகள் இருக்கணும் இல்ல பாஜகவுக்கு அடிபணிய வாய்ப்பு இல்லை சசிகலா அமையாரோட நீங்க சொல்ல வரீங்க ஆமா சசிகலா டிடிவியும் பாஜக எதிராக நிற்பாங்க எதிராக நிற்கிறாங்களோ இல்லையோ அவருக்கு அரசியலுக்காக அமைதி காக்கலாம் ஆனா தங்களோட இடத்தை விட்டு கொடுத்துட மாட்டாங்க தன்னோட உறுதியான அந்த நிலைப்பாடை விட மாட்டாங்க நீங்க அவங்கள மீறி அந்த கட்சியில நீங்க எதுவும் செய்ய முடியும் இந்த அளவுக்கு அதிமுக பேச மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க சொல்ல வர அதனால வந்து சசிகலா அவர்களை முன்னிலைப்படுத்தினால் மீண்டும் அந்த சசிகலா தலைமையிலான கட்சி வந்து பல ஒரு பலமான கட்சியா மாறிடும் அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த அரசியல் வெற்றிடம் கிடைக்காது ஒரு அரசியல் வெற்றியிடம் கிடைக்கணும் அதாவது நான் சொல்லணும் ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சின்னு இருக்கா அந்த எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒரு கட்சியை சேர்க்க ஒரு பதவி வ பல பலம் இழந்து வலுவிழந்து போனால் அந்த இடத்தை நாம் பிடிக்க தான் பிஜேபியோட கொள்கை எல்லா ஸ்டேட்லேயும் அதான் பண்ணாங்க அப்போது அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களே ஒன்று ஒரு கட்சியை பலம் படுத்த மாட்டாங்கள்ல நீங்கள் சசிகலா தலைமையில் ஒரு கட்சி இருந்தால் எப்படி ஸ்டாலின் தலைமையில் திமுக இருக்கும் அதே மாதிரி அந்த கட்சி வந்து பலமான கட்சியாக மாறும் காரணம் என்னென்னா அவங்க முப்பது ஆண்டுகளாக ஜெயலலிதாவுடைய இருந்து ஒரு கட்சி எப்படி நடத்தணும் எப்படி கூட்டணி அமைக்கணும் எப்படி எல்லா வியூகங்களும் பார்த்தவங்க அவங்க அதனால தான் தெரிஞ்ச கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஜெயிலு தண்டனை உறுதி செய்யப்பட்ட போது கூட தனக்கு பதிலாக முதல முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து அத்தனை பேரையும் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டு அப்புறம் தான் சமாதியில் போய் சபதம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க அப்போ அந்த கட்ஸ் எப்படி வருது அதுதான் சொல்கிறேன் அந்த தலைமைக்கான இதுங்கிறது அதுதான் தனக்கு பிறகும் ஒருத்தரை நியமிச்சுட்டு போகிறாங்கள்ல அது இப்போ அப்படி இல்லாமல் சசிகலா அப்படியே ஜெயிலுக்கு போயிருந்து அதிமுக எம்எல்ஏ கூட்டம் தனியா நடந்திருந்தால் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏகமானதா முதலமைச்சர் வேட்பாளராக முதல்வராக அதாவது சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா அமைதி எப்படி பாக்குறீங்க டிடிவியை நடத்துக்கிற நகர்வு எப்படி இருக்கும் அமமுகவுக்கு அதனுடைய ரோல் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் டிடிவியை பொறுத்த மட்டும் என்னென்னா அவங்க பிஜேபியில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்பாங்க அவங்க பிஜேபி வந்து ஒருவேளை அதிமுக எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுங்க நாங்கள் கூட்டணி அவங்க கூட வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிடிவியும் நீங்கள் அதிமுக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி எப்படி ஓபிஎஸ்ஸை சேர்த்த மாதிரி டிடிவியும் சேர்த்து ஒரு பலமான கட்சியாக மாறுங்க நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் எங்களுக்கு நாற்பது சீட்டு கொடுங்க அப்படின்னு எதை கேட்டாங்கன்னா அதுக்கு டிடிவி ஏற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் நம்ம கட்சியே இன்னும் கொஞ்சம் ஒடுப்பாங்க ஏன்னா போன கடந்த முறையை வந்து ஒரு சின்னங்க வாங்கப்பட திறமுன்னா ஸோ அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து எலெக்ஷன் வரைக்கும் அமைதியை காத்துட்டு எலெக்ஷனில் நம்ம சந்திச்சுக்குவோம் எதிராக ஏன்னா அதற்கு முன்பாக நம்ம எதிராக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தால் நமக்கு நல்ல பல விதங்களில் வந்து தொல்லைகள் இருக்கும் நமக்கு ஒரு சின்னம் கிடைக்காது வேட்பாளர்கள் முடியாது அதனால் அது வரைக்கும் பார்ப்போம் பிஜேபியோட மூவ் என்னங்கிறத பொறுத்து இருந்து அதுக்கு ஏத்த மாதிரி டிடிவி வந்து ஒரு முடிவு எடுப்பார் நினைக்கிறேன் அதுவரை அமைதியா தான் இருப்பார் இன்னொன்னு சசிகலா அவர்கள் வரும் வரையும் நிச்சயமா அமைதியா தான் பாஜக அப்படிங்கிற ஒரு இடையில பேச்சு வந்தது அவர் தனி விமானத்துல போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாம் இருந்தது அதான் நான் சொல்றேன் அவங்களோட மூவ் எப்படி இருக்கும் பிஜேபி வந்து ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்லி டிடிவியை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அது டிவியும் அவங்களும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் அமமுக என்னென்னா தன்னோட நிலைப்பாடை காட்டணும் கடந்த முறை எப்படி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வாங்கணுமோ அதே மாதிரி இந்த தடவை ஒரு பத்து சீட்டு ஒரு அஞ்சு சீட்டாக நம்ம வெற்றி பெற்று நமக்கான இடத்த நிறுவ வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிடி வெறுப்பாரு ஏன்னா டிடி வயசு இருக்க அவர் தாராளமாக வந்து பார்ப்போம் தான் நினைப்பாங்க அதை எல்லா மூவுமே என்னென்னா பிஜேபியோட இறுதியான முடிவு தெரிகிற வரைக்கும் தான் அதிமுக எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு கொடுக்கணும் அறுபது கொடுக்கணும் எழுபது கொடுக்கணும் ஏதோ சொல்லி இது கொடுக்காவிட்டால் கூட்டணி முறிந்தது நாங்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக பிக்சர் கிடைச்சி இல்லை இப்போ கூட முப்பத்தெட்டு இடங்களில் பாஜக போட்டிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்க முடியுது அதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக உங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன சார் இல்லை அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்காது ஆனால் என்னென்னா அது வந்து சும்மா எப்படி வருது அரசியல் வட்டாரங்களை எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக அந்த பட்டியலை பிஜேபி இருந்தே வெளியே ரிலீஸ் பண்ணதாத்தான் அண்ணா திமுக எல்லாம் குற்றம்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அப்படி நாங்கள் ஒன்றும் நான் முப்பத்தெட்டு தொகுதின்னு சொல்லவே இல்லை பிஜேபியில் வேணும்னே அவங்க பட்டியல வெளியிட்டு நாங்கள் எத்தனை தொகுதியில் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க ஆனா என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா பிஜேபிக்கு பாமக தேமுதிக மூன்று பேருமே வந்து எங்களுக்கு இத்தனை சீட்டுக்கு வேணும்னு சண்டை போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பார்முலால என்னன்னா பாங்கன்னா மூணு பேருக்கு ஈக்குவலா சீட்டு கொடுக்குறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ திமுக அண்ணா திமுக பொறுத்த மட்டும் நூற்றம்பது தொகுதிகளை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எண்பத்தி நாலு தொகுதியை வந்து மூன்று கட்சிகளுக்கும் நீங்க சாரி ஈக்குவலா பங்கிட்டு போங்களா என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்பேன் அப்படி ஒருவேளை தேமுதிக கடந்த முறை ஒரு கசப்பான அனுபவம் என்னன்னா பாமகவுக்கு ஏழு சீட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு நாலு தான் கொடுத்தாங்க அதனால தான் கடைசி நாட்டில் திமுகவா திமுக ஊசலாட்டாருக்கு இந்த தடவை அந்த மாதிரி குறைச்சி சீட்டு கொடுத்தாங்கன்னா வேற ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வரலாம்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா சுதீஷ்க்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தரோம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவன் கொஞ்சம் குறைய சீட்டுகள் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த வகையில் வந்து ஜே பி நட்டா வரும்போது தி அதிமுக கூட்டணி முழுமையாக முடிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கிறதா பதினாலாம் தேதி அதிமுக கூட்டணி நிறைய வாய்ப்புகள் மாதிரி சொல்றீங்க ரஜினியோட வாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ சசிகலாமையோட வருகை வரைக்கும் பலவிதமான அரசியல் கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா பொறுமையா ஆழமான பதில்கள் அளிச்சிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு நகர்வு எப்படி இருக்கின்றது என்று கூட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையையும் கருத்தரையும் மிக்க நன்றி நன்றி சார் நன் நண்பர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்